ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸ்ட்ரீம் ஃபேக்ட் எபிசோடுடைய பார்ட் 2 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்களா செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணனா இந்த சேனலிருந்து அப்லோட் ஆகிற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேக்ட் நம்பர் 1, ரிங் ஃபிங்கர், மோதிர விரல். சின்ன வயசில் நம்மக்கிட்ட ஏதாச்சும் மோதிரம் இருந்துச்சுன்னா அதனுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு விரலை போட்டுக்கிட்டு பேருக்கு எங்கிட்டேயே மோதிரம் இருக்குன்னு சுற்றிட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த காலத்திலேயே முன்னோர்கள் கலாச்சாரப்படி மோதிரத்தை எந்த விரலை போடணுன்றதையும் அதுக்கான காரணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்திட்டு வந்திருக்காங்க. கட்ட விரலில் இருந்து 4வது விரலில் மோதிரத்தை போடுவாங்க. இதனாலேயே இந்த விரலுக்கு மோதிர விரல்னு பேர். எதுக்காக 4வது விரலை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இந்த மோதிர விரலில் இருக்கக்கூடிய நரம்பு நேரடியாக நம்முடைய இதயத்துக்கு போய் சேருதான். இதே மாதிரி திருமணமாக போகிறவங்களுடைய இதயமும் ஒன்றா சேரணுன்றதுக்காக தான் இந்த விரலில் திருமணமாக போகிறவங்க மோதிரத்தை மாற்றி போட்டுப்பாங்களா. இன்னைக்கு ஏராளமான நாடுகளில் லெஃப்ட் ஹேண்டோடைய ரிங் ஃபிங்கரில் தான் திருமண மோதிரத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி போட்டுப்பாங்களாம். ஆனால் இந்தியா, ஜெர்மனி, நார்வே, ஸ்பெயின் அண்ட் ரஷ்யாவில் மட்டும் திருமண மோதிரத்தை ரைட் ஹேண்டோடைய ரிங் ஃபிங்கரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிப்பாங்களாம். நம்முடைய ரிங் ஃபிங்கருக்கு பின்னால் எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. ஃபேக்ட் நம்பர் 2, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லைங்க, அது கடைசி வரைக்கும் வெற்றிகரமாக நடத்துறதுல தான் உண்மையான வெற்றி இருக்கு. இதுக்கு உதாரணமாக பல தொழிலதிபர்களையும் நிறுவனங்களையும் நம்மளால் அடையாளம் கட்ட முடியும். ஆனால் சிறந்த உதாரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நிஷியாமா ஆன்சன் கே அங்கன். நல்லா தானப்பா பேசிட்டு இருந்த, திடீர்னு என்ன ஆச்சுன்னு கேட்காதிங்க. இது ஜப்பான் நாட்டுடைய யமனாஷின்ற இடத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல். இன்னைக்கும் நேற்றோ ஆரம்பித்த ஹோட்டல் இல்லைங்க இது. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏடி 705 ஃபியூஜிவாரா மஹிட்டோன்ற ஜாப்பனீஸ் ஒருத்தரால் ஆரம்பிக்கப்பட்டுச்சான். நம்பவே முடியலை. 52 தலைமுறைகளுக்கும் மேலே 1300 வருஷமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த ஹோட்டலை வெற்றிகரமாக நடத்திட்டு வராங்களாம். அக்கைஷின்ற மலைப்பகுதியோட அடிவாரத்தில் தான் இந்த ஹோட்டல் இருக்கான். இந்த ஹோட்டல் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம்பிடிச்சு சாதனை படிச்சு இருக்கு. ஆஹா, ஹோட்டல்னா இப்படியில் இருக்கணும். ஃபேக்ட் நம்பர் 3, ஐஃபில் டவர். ஐஃபில் டவர் பற்றி ஏராளமான தகவலை எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற தகவல் சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. எதிர்காலத்தில் நீங்கள் ஐஃபில் டவரை நேரடியாக பார்க்க போனீங்கன்னா இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகல் நேரத்தில் ஐஃபில் டவருக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணுனாலும் எடுக்க முடியுமா? ஆனால் நைட் டைமில் ஐஃபில் டவரை ஃபோட்டோ எடுக்கிறதும் எடுத்த ஃபோட்டோவை விற்பனை பண்ணுறதும் ஃப்ரான்ஸ் நாட்டுடைய சட்டப்படி விரோதம். காரணம் என்னென்னா, இரவு நேரத்தில் கலர் லைட்டில் பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிற ஐஃபில் டவருடைய புகைப்படம் இதை உருவாக்கணும் ஆர்டிஸ்ட்டுக்கு தான் சொந்தமானதுன்னு உணர்த்துற வகையிலே எப்படிப்பட்ட சட்டம் ஃப்ரான்ஸோடைய ஐஃபில் டவருக்காக உருவாக்கி இருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 4, ஜூலை 4. அமெரிக்காவோட வரலாறுல ரொம்பவும் முக்கியமான நாள், அண்ட் யாராலையும் மறக்க முடியாத நாள். இந்த நாளில் தான் பிரிட்டன் கிட்ட இருந்து அமெரிக்கா சுதந்திரம் வாங்கினாங்க. இது சந்தோஷமான செய்தி. சோகமான செய்தி, இதே நாளில் தான் அமெரிக்காவுடைய ஜனாதிபதிகள் 3 பேர் இறந்து போனாங்க. ஜான் ஆடம்ஸ் அமெரிக்காவுடைய 2வது ஜனாதிபதி, தாமஸ் ஜெஃபர்சன் அமெரிக்காவுடைய 3வது ஜனாதிபதி, அண்ட் ஜேம்ஸ் மோன்ரோ அமெரிக்காவுடைய 5வது ஜனாதிபதி. ஃபேக்ட் நம்பர் 5, டச் போலீஸ். நெதர்லாந்து நாட்டில் இருக்கிற மக்களை தான் டச்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டுடைய எல்லா போலீஸ்காரையும் டெடிபியர் பொம்மை இருக்குமா? அதுக்கு காரணமும் இருக்கு. அதிர்ச்சியான சூழ்நிலைகளில் ஈடுபட்டு குழந்தைகளுக்கு அதை பற்றி உணர்த்துறதுக்காக டெடிபியர் பொம்மை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கான். அது மட்டும் இல்லைங்க, போலீஸ் ஆஃபீஸர் டச் சமுதாயத்துடைய மற்ற மக்களோடு நெருக்கமாக இணைக்கவும் உதவுதான். விரோத செயலை ஈடுபட்டு நபர்களையும் பொருட்களையும் கட்டுப்படுத்தி அவங்கள சமூகத்துடைய ஒரு பகுதியாகவும் உருவாக்குதான். கடைசியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு எந்த குழந்தையாவது உதவி செஞ்சதாக நினைச்சாங்கன்னா அந்த குழந்தைக்கு அவங்க காரில் இருக்கிற டெடிபியர் பொம்மையை கிஃப்டாக கொடுத்துடுவாங்களாம். டெடிபியரால் டச் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எவ்வளவு வேலை ஆகுது பார்த்தீங்களா வியூவர்ஸ். ஃபேக்ட் நம்பர் 6, ஸ்னீஸ், தும்மல். பொதுவாக தும்பும் போது சத்தம் வருது இயற்கை. தும்புனா சத்தம் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். நம்முடைய லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி தும்மலுடைய சத்தம் மாறுபடுறதா ஒரு ஆராய்ச்சி மூலியமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கிலீஷ் பேசுகிறவங்க அச்சோன்னு தும்புவாங்களாம், ஃப்ரெஞ்ச் பேசுகிறவங்க அச்சோம்னு தும்புவாங்களாம், ஜெர்மன் பேசுகிறவங்க ஆட்ஸ்னு தும்புவாங்களாம், ஜாப்பனீஸ் பேசுகிறவங்க அக்ஷுன்னு தும்புவாங்களாம். உங்களுடைய சத்தம் எப்படி இருக்கும்னு ஒரு வாட்டி நீங்கள் தும்பி பார்த்துக்கோங்க. ஃபேக்ட் நம்பர் 7, பென்குயின்ஸ். பறக்க முடியாத நீர்வாய் பறவைகள். அதிகபட்சம் 23 கிலோகிராம் எடையும் 6 அடி உயரமும் கொண்டது. பென்குயின்ஸால 20 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழ முடியுமா? 1 மணி நேரத்துக்கு 10 மைல் தூரம் வேகத்தில் பென்குயின்ஸால நீந்த முடியுமா? நீருக்கு அடியில் 20 நிமிடம் வரைக்கும் இருக்க முடியுமா? சாதாரணமாகவே நீருக்குள்ள டைவ் அடிச்சு 800 அடி ஆழம் வரைக்கும் பென்குயின்ஸால போக முடியும். பொதுவாக பென்குயின்ஸ்னா எல்லாருக்கும் பிடிக்கும், பென்குயின்ஸ்களுக்கும் மனுஷங்களும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை காரணம் காட்டி யாரும் பென்குயின்ஸ் கிட்ட போயிடாதீங்க. ஏன்னா பென்குயின்ஸுக்கு அவங்கள தொடரதோ கட்டுப்பிடிக்கிறதோ சுத்தமாக பிடிக்காதா? அப்படி யாராவது இந்த மாதிரி செயலை செய்ய நினைச்சாங்கன்னா பற்கள் இல்லாத வாயை வச்சு கடிச்சிடுமா பென்குயின்ஸ்? அடாப்பாவுமே மனுஷங்க பண்ற சேட்டுத்தனத்தை பார்த்து ஆடு மாடு நாய் கோழி பண்ணிக்கு கோபம் வந்ததெல்லாம் போய் இப்போ பென்குயின்ஸுக்குமா? ஃபேக்ட் நம்பர் 8, மார்டின்ஸ்டல். உலகத்துடைய நீளமான நதிகளில் ஒன்று மெசிசிப்பி நதி. முயற்சி செஞ்சால் முடியாதது எதுவும் இல்லை, சாதனைக்கு எல்லையில் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார் மாரத்தான் ஸ்விம்மர் மார்டின்ஸ்டல். 2,348 மைல் நீளமுள்ள மெசிசிப்பி நதியை 68 நாளில் நீந்தி சாதனை படைச்சிருக்காரு. ஒரே ஒரு நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 34.5 மைல் தூரம் நீந்தி இருக்காராம். சரியா 2002 ஜூலை மாதத்துடைய முதல் வாரத்தில் தொடங்கின இந்த மிகப்பெரிய சவாலில் செப்டம்பர் 9 முழுசாக நிறைவு செஞ்சார். மிசிசிப்பி மட்டும் இல்லைங்க, அமேசான், யாங்ஸே போன்ற மற்ற நதிகளிலும் நீந்தி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்காரு. இவருடைய சாதனையை பத்தி கேட்டிங்களே, கடல்வாய் உயிரினங்களுக்கே காம்படிஷன் கொடுப்பாரு மார்டின்ஸ்டல். ஃபேக்ட் நம்பர் 9, டார்டாய்ஸ், ஆமைகள். சவுத் அட்லாண்டிக்ல இருக்கிற ஒரு ஆமையுடைய வயசு இங்கிலாந்து ராணியோட வயசை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குமா? தோராயமா அந்த ஆமையுடைய வயசு 187 சொல்றாங்க.
டபுள் செஞ்சுரி அடிக்கணும்னு எல்லாரும் அந்த ஆமைக்காக ப்ரே பண்ணுங்கப்பா. ஃபேக்ட் நம்பர் 10, பிளானட் யுரேனஸா. யுரேனஸ்ல ஒரு வருஷம் இருக்கிறது பூமியில 84 வருஷம் இருக்கிறதுக்கு சமமா. ஃபேக்ட் நம்பர் 11, மேத்தமெட்டிக்ஸ். அக்டோபர் 14 இந்த நாளை வேர்ல்டு மேக்ஸ் டேவா கொண்டாடிட்டு வராங்க. ஜீரோன்ற ஒரே ஒரு நம்பரை மட்டும் தான் ரோமன் நம்பர்ல எழுத முடியாதா. 4 நம்பருக்கு ஏத்த மாதிரி இதனுடைய லெட்டர்ஸும் 4, வேற எந்த நம்பருக்கும் இந்த ஸ்பெஷாலிட்டி கிடையாது. 40 இந்த நம்பருடைய லெட்டர்ஸ் மட்டும் தான் கரெக்ட் ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல இருக்குமா, வேற எந்த நம்பருக்கும் இப்படி ஒரு கரெக்ட் ஆர்டர் இல்லையா. ஜீரோல இருந்து 1000 வரைக்கும் எல்லா நம்பர்ஸையும் லெட்டர்ஸ்ல எழுதி பாருங்க, அதுல 1000ல மட்டும் தான் ஆல்பாபெட்டிக் லெட்டர் ஏ வரும். எல்லா ஆட் நம்பர்ஸையும் லெட்டர்ஸ்ல எழுதி பாருங்க, அதுல கண்டிப்பா ஆல்பாபெட்டிக் லெட்டர் ஈ இடம் பிடிச்சிருக்கும். ஃபேக்ட் நம்பர் 12, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பற்றி தெரியாதவங்க யாராவது இருக்க முடியுமா? இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வச்ச விஞ்ஞானிகள் இவரும் ஒருவர். ஓகே வியூவர்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஒரு நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக பெரிய வாய்ப்பு ஒன்று கிடைக்குது. அது எந்த மாதிரி வாய்ப்புனா, திடீர்னு உங்களை ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக பதவியேற்க சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை பற்றின உங்களுடைய விருப்பத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இப்படி ஒரு வாய்ப்பு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய நிஜ வாழ்க்கையில் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம் வியூவர்ஸ், 1952 நவம்பர் 9 தேதி இஸ்ரேல் நாட்டுடைய முதல் ஜனாதிபதியான கைம் வைஸ்மேன் இறந்து போகிறாரு. அவருடைய இடத்துக்கு தகுதியான ஒரு இஸ்ரேல் தேடிட்டு இருந்தாங்க. அப்ப இஸ்ரேலுடைய அம்பாசதரான அபான் இபான்ன்றவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவங்க நாட்டுடைய ஜனாதிபதியா பொறுப்பேற்க சொல்லி கேட்டாராம். இதை பத்தி ஆழமா சிந்திச்சு பார்த்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அந்த பதவியை ஏற்க போதுமான அனுபவம் இல்லாத காரணத்தினால அந்த வாய்ப்பை வேண்டாம்னு சொல்லிட்டாராம். உண்மையாவே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிரேட் தான வியூவர்ஸ். ஃபேக்ட் நம்பர் 13, போவன்ட்ரோபி டிசார்டர். இந்த ஃபேக்ட் கொஞ்சம் வேடிக்கையாதான் இருக்கும், ஆனா இதுவும் உண்மைதான். இது ஒரு வகையான சைக்காலஜிக்கல் டிசார்டர். இந்த டிசார்டரால பாதிக்கப்பட்டவங்களுடைய நடவடிக்கை ஒரு மாடு எப்படி நடந்துக்குமோ அதே மாதிரி நடந்துப்பாங்களா. மாடு போலவே நடப்பாங்களா, மாடு போலவே கத்துவாங்களா, மாடு போலவே புல்லையும் தின்னுவாங்களா. இந்த டிசார்டர் ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு இதுவரைக்கும் தெரியல. இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, இப்போ இந்த டிசார்டர் யாருக்காவது இருக்குதானே தெரியல, ஆனால் ஒரு காலத்தில் ஒரு ராஜாவுக்கு இருந்ததா வரலாறு சொல்லுது. அந்த ராஜாவுடைய பெயர் நெபுச்சத்நேசர். இவர் நியோபேபிலானுடைய ராஜாவாக இருந்தார். மனுஷங்களுக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா வியூவர்ஸ்? ஃபேக்ட் நம்பர் 13, இந்தியன் ரயில்வேஸ். 7172 மேற்பட்ட ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இந்தியாவில் இருக்குது. தினமும் 12617 ட்ரெயின்ஸ் போகுதான். அதில் 2 கோடிக்கும் மேற்பட்டவங்க பயணம் பண்ணுறாங்களா? இந்த ஜனத்தொகை ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவுடைய ஜனத்தொகைக்கு சமம்ன்றது குறிப்பிட வேண்டிய உண்மை. ஃபேக்ட் நம்பர் 14, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 2006 மே 26 தேதி சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு போனாராம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அப்போ அவர் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்தார். அவரை கௌரவப்படுத்துகிற வகையில் அவர் சுவிட்சர்லாந்து வந்த நாளான மே 26 சுவிட்சர்லாந்து நாடு முழுவதும் சயின்ஸ் டேவாக கொண்டாடிட்டு வராங்களா. ஒரு இந்தியனா இந்தியாவுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சேர்த்த பெருமைகளில் இதுவும் ஒன்று. ஃபேக்ட் நம்பர் 15, லாங்கஸ்ட் வார். உலக நாடுகளுக்கு இடையே எத்தனையோ போர் நடந்ததை நம்ம கேட்டிருப்போம், ஆனால் உலகத்துடைய ஒட்டுமொத்த வரலாறையும் ரோமன் மக்களுக்கும் பெர்ஷியன் மக்களுக்கும் இடையே நடந்த போர் தான் நீண்ட கால போர். சுமார் 680 வருஷங்களுக்கும் மேலே இவங்களுக்கு இடையே போர் நடந்ததாக வரலாறு குறிப்பிடுது. ஃபேக்ட் நம்பர் 16, பிரெயின். நம்மளுடைய மூளை சுறுசுறுப்பாக இருக்கணுன்றதுக்காகவும் உயிர் சக்தியாக இருக்கணுன்றதுக்காகவும் நம்மளுடைய உடம்புல இருக்கிற 20% ஆக்சிஜனையும் பிளட்டையும் பயன்படுத்திக்குமா. ஃபேக்ட் நம்பர் 17, பிப்லாண்ட்ரி வில்லேஜ். இந்தியாவுடைய ராஜஸ்தான் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு கிராமம் தான் பிப்லாண்ட்ரி. இந்த ஊரில் பெண் குழந்தைகளை ரொம்பவும் பாதுகாப்பாக வளர்ப்பாங்களா? ஒரு பெண் குழந்தை பிறந்தா கூட அந்த ஊரில் இருக்கிறவங்களா சேர்ந்து 111 மரங்களை நடுவாங்களா? இந்த மாதிரி ஒரு கிராமத்தை உலகத்தில் வேற எங்க தேர்னாலும் நம்மளால பார்க்க முடியாது தானே வியூவர்ஸ். ஃபேக்ட் நம்பர் 18, சிவிங்கம். அமெரிக்கால இருக்கிற குழந்தைகள் சிவிங்கமுக்காக செலவு பண்ற அமௌண்ட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணுவாங்களா. July 19, 1994 ஒருத்தர் சிவிங்கம் மின்னி 23 இன்ச்ல பபுள்ஸை கொண்டு வந்தாரு. அவர் கலிபோர்னியாவை சேர்ந்த சூசன் வில்லியம்ஸ். இதை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல போட்டிருக்காங்க. அதிகமா சிவிங்கம் தயாரிக்கிற நாடு டர்க்கி. சிவிங்கம்ல 60-70% சுகர் இருக்கான். சிவிங்கம் சிங்கப்பூர் நாட்டில் தடை செஞ்சிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 19, பிளாக் ஆப்பிள். ஆப்பிள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச ஃப்ரூட். ஆப்பிளை ரெட் கலர்லையும் க்ரீன் கலர்லையும் பார்த்துருப்போம், சில பேர் எல்லோ கலர்லையும் பார்த்துருப்பாங்க, ஆனால் பிளாக் கலர் ஆப்பிளை மட்டும் அவ்வளோவா யாரும் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. கருப்பு நிற ஆப்பிள்கள் இன்னமும் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஆப்பிள்களை இன்னைக்கும் டிபெட் நாட்டில் பார்க்க முடியும். இந்த ஆப்பிள்களுக்கு பிளாக் டைமண்ட் ஆப்பிள்னு இன்னொரு பெயரும் இருக்கும். இதனுடைய தோற்றம் வெளியே கருப்பு நிறத்தில் இருந்தாலும் உள்ள சாதாரண ஆப்பிள் மாதிரி வெள்ளை கலரில் தான் இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 20, ஷார்க். சுறா ஒரு வகையில் மிகவும் ஆபத்தான கடல்வாய் உயிரினங்கள். சுறா மீன்களால் நீண்ட காலம் உயிர் வாய முடியும். அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, கிரீன்லாண்டில் இருக்கிற சுறா மீன்களால் 150 வயசு வரைக்கும் அவங்களால செக்ஷுவல் மெச்சூரிட்டி அடைய முடியாது. ஃபேக்ட் நம்பர் 21, விம்பிள்டன் டென்னிஸ் பால். விம்பிள்டன் டென்னிஸ் பாலுக்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்னா, எல்லா விம்பிள்டன் டென்னிஸ் பாலையும் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வச்சு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 68°F. எதுக்காக டென்னிஸ் பாலை இந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, டென்னிஸ் பால் சூடாக இருந்தால் பாலுக்குள்ளே இருக்கிற கேஸ் மாலிக்யூல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு ரொம்பவும் ஹைட்டாக பவுன்ஸ் ஆகுமா. அதே டென்னிஸ் பால் கூலாக இருந்தால் உள்ளே இருக்கிற கேஸ் மாலிக்யூல்ஸ் சுருங்கி ரொம்பவும் குறைவாக பவுன்ஸ் ஆகுமா. இதனாலேயே விம்பிள்டன் டென்னிஸ் பாலை குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணி மீடியமாக பவுன்ஸ் ஆகணுன்றதுக்காக இந்த 68°F தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த ரூல் உண்மையாவே சூப்பர் தானே வியூவர்ஸ். ஃபேக்ட் நம்பர் 22, ஸ்கின் கேர். இன்னைக்கு நம்ம பார்க்க அழகாக இருக்கணுன்றதுக்காக ஏராளமான மக்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்போவே ரோம் மக்களும் கிரீஸ் மக்களும் பயன்படுத்தியிருக்காங்களாம். அது என்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, முதலோட சாணியை
ஸ்கின் கேர் ப்ராடக்டாக பயன்படுத்தினாங்களாம். இதுதாங்க அந்த காலத்துடைய நேச்சுரல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். பயங்கரமாக இருக்குல்ல வியூவர்ஸ். இது வரைக்கும் பார்த்த ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே வியூவர்ஸ். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.